நகைச்சுவை நடிகர்களுக்கு நகைச்சுவை அப்படிங்கிறது ரொம்ப இயல்பாகவே அமையணும். அவங்களுக்குள்ள எப்பயுமே ஹியூமன் சென்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். நமக்கு எதிரில் இருக்கிறவங்களை கூட ஒற்றை வார்த்தையை சொல்லி கடுமையாக அழ வச்சிட முடியும், ஆனால் சிரிக்க வைக்க முடியாது. அது நமக்கு இயல்பாகவே இருக்கணும். சினிமாவில் ரைமிங் டைமிங் அம்சங்களோட உடல் மொழியிலும் காமெடி பேசியவங்களே நகைச்சுவையில் தனித்துவம் மிக்க கலைஞர்களாக ஜொலிச்சாங்க. நாகேஷ் அப்படிங்கிற நகைச்சுவை சமுத்திரம் அப்படிதான். இயற்பெயர் குண்டுரா. பெயருக்கும் உடலுக்கும் ஒரு இன்ச்சு கூட சம்பந்தமே கிடையாது. வெலவெலன்னு இருக்கக்கூடிய நாகேஷை அவருடைய நண்பர்கள் பெசாம சர்க்கஸ் கம்பெனியில் சேர்ந்துடு, அதுக்கு தான் லாய்க்கு இந்த ரப்பர் உடம்பு அப்படின்னு கேள்வி பேச, அதையெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை நாகேஷ். மைனஸ் பாயிண்ட்டாக இருந்த உடம்பையே ப்ளஸ் பாயிண்ட் ஆக்கி கொண்ட அவருடைய மேனரிசங்கள், பாடி லாங்குவேஜ், முகபாவனைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மிகப்பெரிய கைத்தட்டலையும் பாராட்டுதல்களையும் நாகேஷுக்கு பெற்றுத்தந்துச்சு. சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஒரு முகவெட்டு இருக்கணும் அப்படின்னு அந்த காலத்துல சொல்வாங்க. நாகேஷுக்கு முகம் முழுக்கவே அம்மை தழும்புகள். ஆரம்பத்துல நடிக்க சான்ஸ் கேட்ட கம்பெனி எல்லாம் முகத்தை பார்த்தே கிண்டல் பண்ணுச்சு. வாய்ப்பு கிடைக்காத வழியும் தாண்டி வலிய வந்த முகத்துக்கு நேரான முகம் குறித்த விமர்சனங்கள் இன்னும் இன்னுமா வலிய கொடுத்துச்சு. வீட்டுல கண்ணாடி இருக்கா இல்லையா, அதை பார்த்தீங்களா இல்லையா அப்படின்னு நக்கல் அடிச்ச சினிமா கம்பெனிகளுக்கெல்லாம் பின்னால முதல்ல நாகேஷ் சாருடைய கால் ஷீட் வாங்கியிருப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கட்டத்துல உயர்ந்து ஜெயிச்சாரு. சினிமாவில் ஒரு ஹிட் கொடுத்தா போதும், அவங்க பின்னாலேயே சினிமா உலகம் ஓடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படித்தான் நாகேஷ் பின்னால் எல்லா கம்பெனிகளுமே ஓடுச்சு. இதில் அவரை கிண்டல் அடிச்சு அனுப்பிய கம்பெனிகள் தான் முதல்ல வந்துச்சு. கவிஞர் வாலி, நாகேஷ், ஸ்ரீகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே ஒரே அறையில் வசித்தவங்க. இவங்க மூணு பேருமே சான்ஸ் கேட்டு அலைஞ்சு திரிஞ்ச காலம் அது. மூணு பேர்கிட்ட யார்கிட்ட காசு இருந்தாலும் அவங்க மூணு பேருமே ராஜாக்கள் தான். அன்றைய உணவுக்கு எந்த பஞ்சமும் இல்லை அப்படின்னு பசியையும் வறுமையையும் உணவையும் சரிசமமாக பரிமாறிக்கொண்டாங்க. தாராபுரத்துல இருந்து சென்னைக்கு வந்து வேலை பார்த்துட்டு இருந்த நாகேஷ்க்கு கே பாலச்சந்தருடைய நட்பு கிடைச்சது. சின்ன சின்னதாக நாடகங்களில் நடிச்சிட்டு இருந்தாலும் அதில் எல்லாம் சோபிக்கிற கேரக்டர்கள் அமையல. ஒரு நாடகத்தில் போஸ்ட்மேன் கேரக்டர் கிடைச்சிது. ஒரே ஒரு காட்சியில் வந்தாலும் நாகேஷ் தன்னுடைய உடல் மொழியால் எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்தாரு. நாடகத்தில் நடித்த முக்கியமானவங்களையெல்லாம் விட்டுட்டு ஒரே ஒரு காட்சியில் வந்த போஸ்ட்மேனை கரவொலி எழுப்பி பாராட்டினாங்க. பாலச்சந்தரோட இன்னும் நெருக்கம் ஏற்பட்டுச்சு. வாடா போட நண்பர்களுடைய பட்டியலில் வாலி, ஸ்ரீகாந்த், கே பாலச்சந்தர் அப்படின்னு சொல்லிட்டு பட்டியல் நீண்டுச்சு. முக்தா ஸ்ரீனிவாசன் இவருடைய திறமையை தெரிஞ்சுக்கிட்டு தாமரைக்குளம் படத்தில் அறிமுகப்படுத்தினார். தன்னுடைய நாடகங்களில் தொடர்ந்து நாகேஷை பயன்படுத்திக்கிட்டார் பாலச்சந்தர். தனக்குள்ள நாகேஷ் இருக்கிறதையும் நாகேஷுக்குள்ள தான் இருப்பதையும் ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. நாடகத்தை பார்க்க ஏவிஎம் முன் வந்துச்சு, ஆனால் இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சு தான் அப்படின்னு சொன்னாங்க. கதை வசனம் எழுதிய பாலச்சந்தர் நாகேஷ் தான் நடிக்கணும் அப்படின்னு கண்டிஷன் போட்டார். சர்வ சுந்தரம் வெளியாச்சு. அதுக்கப்புறம் முதல் படமான நீர்க்குமிழி படத்தை இயக்கினார். அதில் நாகேஷையே நாயகனாக்கினார். அடுத்து மேஜர் சந்திரகாந்த் நாடகம் சினிமாவாச்சு. அதே ஏவிஎம் நிறுவனம் இந்த முறை பாலச்சந்தரையே இயக்க வச்சுது. மேஜர் சுந்தரராஜனுக்கும் நாகேஷுக்கும் முக்கியத்துவம் கொடுத்த கதையில் நாகேஷ் இன்னொரு பரிமாணம் காட்டினார். இப்படிதான் புதுமை இயக்குனர் ஸ்ரீதருடைய கண்களில் பட்டார் நாகேஷ். தொடர்ந்து வாய்ப்புகளை வழங்கினார். ஒவ்வொரு படத்திலையும் நாகேஷ் தன்னுடைய தனித்துவமான உடல் மொழியாலும் அஷ்டகோணலாக்கி சேடைகள் செய்யக்கூடிய முக பாவனைகளாலும் ரப்பர் போல வளைஞ்சு ஆடுகிற நவீன டான்ஸாலும் எல்லாரையுமே கவர்ந்தார். முக்கியமாக அதுவரை தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய எந்த காமெடி நடிகருடைய சாயலும் இல்லாமல் இவர் செய்யக்கூடிய டைலாக் டெலிவரிகள் எல்லாத்துலேயுமே புதுமை கொடிகட்டி பறந்துச்சு. நாகேஷுடைய மார்க்கெட்டும் பட்டொலி வீசி பறந்துச்சு. திருவிளையாடல் படத்துடைய தர்மி கதாபாத்திரத்தை நாகேஷ் தான் பண்ணணும் அப்படின்னு உறுதியாக இருந்தார் இயக்குனர் ஏ பி நாகராஜன். அப்போது சினிமாவில் பிஸியாகிட்டு இருந்தார் நாகேஷ். வளர்ந்து கொண்டே இருந்தார். அரை நாள் கால் ஷீட் கொடுத்தா போதும் அப்படின்னு அவருக்காக காத்திருந்தார் ஏபிஎன். சிவாஜி முன்னே நடந்து செல்ல பின்னே இருந்தபடி நாகேஷ் கொடுத்த அலப்பறைகள் எல்லாமே சிவாஜிக்கு தெரியவே தெரியாது. எல்லாம் முடிச்சு படத்தை போட்டு பார்த்தாங்க. தருமியுடைய காட்சியை சிவாஜி பார்த்தாரு. ஏ பி நாகராஜன் கிட்ட ஏதோ கிசுகிசுத்தாரு. மறுபடியும் அந்த காட்சி ஒளிபரப்பப்பட்டது. பின் வரிசையில் உட்கார்ந்திருந்த நாகேஷுக்கு கையும் ஓடலை, காலும் ஓடலை, நெஞ்செல்லாம் லப்டாப் லப்டாப் அப்படின்னு சொல்லிட்டு எகிருச்சு. மறுபடியும் ஏ பி நாகராஜனுடைய காதில் சிவாஜி ஏதோ சொன்னாரு. அவ்வளோதான், இந்த காட்சியை கட் பண்ண சொல்லிட்டாரு சிவாஜி அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாகேஷுக்கு அழுக முட்டிட்டு வந்துச்சு. எல்லாருமே எழுந்து போக ஏ பி நாகராஜனுடைய காருக்கு பக்கத்திலே கை கட்டி ரொம்ப பரிதாபமாக நின்றுட்டு இருந்தாரு நாகேஷ். என்னையா கிளம்பலையா அப்படின்னு இயக்குனர் கேட்டாரு.
பொசுக்குன்னு அழுதேட்டாரு நாகேஷ். தான் நினைச்சதை சொல்லி வேதனையோட இயக்குனரை கட்டிப்பிடிச்சுக்கிட்டு நின்னாரு நாகேஷ். லூசாயானி, இந்த காட்சியில ஒரு சீனை கூட கட் பண்ணாத இந்த பயலுக்கான சீன் இது, பிச்சு உதறிட்டாயா, எங்கேயோ போக போறான், அப்படியே வச்சிரு அப்படின்னு சிவாஜி சொல்லிட்டு போனாரியா அப்படின்னு சொல்ல, சிவாஜியோடைய கார் சென்ற திசைக்கு கும்பிடு போட்டாரு நாகேஷ். பூவா தலையா, பாமா விஜயம், அனுபவி ராஜா அனுபவி, எதிர்நீச்சல் அப்படின்னு சொல்லிட்டு பாலச்சந்தர் ஒரு பக்கம், காதலிக்க நேரமில்லை, ஊட்டி வரை உறவு, நெஞ்சம் மறப்பதில்லை, நெஞ்சில் ஒரு ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீதர் ஒரு பக்கம், இந்த பக்கம் ஏவிஎம், அந்த பக்கம் தேவர் ஃபிலிம்ஸ், இங்க எம்ஜிஆர் கூட நடிச்சாரு. அங்க சிவாஜி படங்கள்ல வரிசையா நடிச்சாரு. ஜெமினியோட, முத்துராமனோட, ஜெய்சங்கரோட, ரவிச்சந்திரனோட அப்படின்னு சொல்லிட்டு நாகேஷ் நடிக்காத நடிகர்களே கிடையாது, அவரை வச்சு இயக்காத இயக்குநர்களே கிடையாது. காமெடி ரோல் பண்றவர் நெகட்டிவ் கேரக்டர் செஞ்சா ஈடுபடுமா, ஆனா அந்த ரோல்லையும் நாகேஷை ரசிச்சாங்க. தில்லானா மோகனாம்பல் படத்துடைய வைத்தி கதாபாத்திரத்தை நாகேஷை தவிர வேற யார் செஞ்சிருந்தாலும் இந்த அளவுக்கு ரசிச்சிருப்போமா? செல்லமா திட்டிக்கிட்டே நாகேஷுடைய வில்லத்தனத்தை ரசிச்சாங்க. வைத்திய பார்த்து, அவருடைய செயல்களை பார்த்து கோபப்படாதவங்களே கிடையாது. மோகனாம்பாளுக்கும் சண்முக சுந்தரத்துக்கும் கொடுத்த குடைச்சல்களை வைத்தி நாகேஷை தவிர வேற யார் பண்ணியிருந்தாலும் சோபிச்சே இருக்காது. சிவாஜி அவ்வளோ சீக்கிரத்துல வேற யாரையும் பாராட்டிடவே மாட்டாரு, அதே சமயம் அவருடைய பாராட்ட பார்வையாலேயே வெளிப்படுத்தி விடுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. திருவிளையாடல் படத்துல நாகேஷுக்கு கிடைச்ச வரவேற்பு அறிஞ்சதுக்கு அப்புறம் சிவாஜி வேறொரு படப்பிடிப்பின் போது எல்லாருக்கும் முன்னாடியும் டே நாகேஷ் அப்படின்னு சத்தமாக கூப்பிட்டாரு. நாகேஷ் ஓடி வந்தாரு, சிவாஜியும் ஓடி வந்தாரு. அப்படியே அலேக்கா நாகேஷை தூக்கிட்டு தட்டா மலை சுத்தினாரு. இன்னும் நிறைய பண்ணடா அப்படின்னு வாழ்த்தினாரு. ஸ்ரீதர் பாலச்சந்தருக்கு இணையான அன்பையும் காதலையும் நாகேஷ் மேல வச்சிருப்பவர் கமல்ஹாசன். சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் நாகேஷ் அப்படிங்கிற கலைஞனை புகழ்ந்து வியப்பாரு. அதனாலதான் மிக நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா திரையுலகில இருந்து கொஞ்சம் விலகி இருந்த நாகேஷ அபூர்வ சகோதரர்கள் படத்துல நடிக்க வச்சாரு. அதுவும் எப்படி வில்லனாக்கி இருந்தாரு. இயல்பாவே நகைச்சுவை இருந்தால்தான் நகைச்சுவை நடிப்புல தனி முத்திரை பதிக்க முடியும். பஞ்சதந்திரம் படப்பிடிப்பு இடைவேளையின் போது உணவருந்திக்கிட்டு இருந்தாங்க. தட்டில் இருக்கக்கூடிய சிக்கனா போல்க் அப்படிங்கிற குச்சியை வச்சு குத்தி குத்தி சாப்பிட்டுட்டு இருந்தாரு கமல். நாகேஷ் சாப்பிட்டே முடிச்சிட்டாரு. கையளம்பிட்டு கமல் கிட்ட வந்த நாகேஷ், என்ன இவ்வளோ குத்தியும் கோழி சாகலையாயினோ அப்படின்னு சொல்ல மொத்த யூனிட்டும் வெடிச்சு சிரிச்சது. கமல் கூட நம்மவர படத்துல அந்த ப்ரொஃபஸர் கதாபாத்திரத்தை நாகேஷை தவிர வேற யார் பண்ணிட முடியும்? மகள் இறந்ததுலேருந்து வர 10 நிமிஷ காட்சியை அப்படியே நாகேஷ்க்கு கொடுத்துட்டு சக நடிகனா சாதாரணமா இருப்பாரு கமல். எத்தனை முறை அந்த காட்சியை பார்த்தாலும் நம்ம கலங்கடிச்சிருவாரு நாகேஷ். நாகேஷை தன்னுடைய குருவா சொல்லி நிகழக்கூடிய கமல் வரிசையா தன்னுடைய படங்கள்ல தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே வந்தாரு. ஒவ்வொரு படத்திலையும் ஒவ்வொரு அவதாரம் எடுத்து நம்ம எல்லாம் சிரிப்புல அழுத்திய நாகேஷ் மகளிர் படத்துல பிணமா நடிச்சு நம்ம சிரிக்க வச்சாரு. தசாவதாரம் படத்துல கே ஆர் விஜயாவுடைய கணவனா நெடுநெடு கமலுடைய அப்பாவா நடிச்சு அசத்தினாரு. தன்னுடைய சிஷ்யன் கமல் கூட நடிச்ச அந்த படமே அவருடைய கடைசி படமாகவும் ஆச்சு. 1933 செப்டம்பர் 27 பிறந்த நகைச்சுவை சர்வர் நாகேஷ் 2009 ஜனவரி 31 மறைந்தார். நகைச்சுவை மருத்துவர் நாகேஷ் மறைந்திருக்கலாம், ஆனா அவர் நமக்கு கொடுத்த நகைச்சுவை மருந்துகள் காலம் கடந்தும் நமக்கு சுகமளித்துக்கிட்டே இருக்கும், மன காயங்களுக்கும் மருந்து போட்டுக்கிட்டே இருக்கும்.